فما لكم في المنافقين فئتين والله أركسهم بما كسبوا أتريدون أن تهدوا من أضل الله ومن يضلل الله فلن تجد له سبيلا ودوا لو تكفرون كما كفروا فتكونون سواء فلا تتخذوا منهم أولياء حتى يهاجروا في سبيل الله فإن تولوا فخذوهم وقتلوهم حيث وجدتموهم ولا تتخذوا منهم وليا ولا نصيرا إلا الذين يصلون إلى قوم بينكم وبينهم ميثاق أو جاءوكم حصرت صدورهم أن يقاتلوكم أو يقاتلوا السلام عليكم ورحمة الله وبركاته கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த செவ்வாய்க்கிழமை 7ஆம் தேதி மாலை தமிழகத்திலே பிறை தென்பட்ட அடிப்படையில் ஹிஜ்ரி ஆண்டு துவக்கம் பெற்றிருக்கிறது. 1432வது ஹிஜ்ரி ஆண்டு துவங்கியிருக்கிறது, பிறந்திருக்கிறது. இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய பிறப்பு ஹிஜ்ரி ஆண்டினுடைய துவக்கம் என்பது இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு அம்சங்களும் நம்முடைய சமுதாயத்திலே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிற பல்வேறு தீமைகளை குறித்த விழிப்புணர்ச்சியும் நமக்கு தேவைப்படுகிறது. குறிப்பாக இந்த வருடப்பிறப்பை ஒட்டி மாற்றுமத சமுதாய சகோதரர்களிடம் இருக்கிற பழக்கத்தை போன்று வருடப்பிறப்பை கொண்டாடக்கூடிய ஒரு பழக்கம் முஸ்லீம்களிடத்திலேயும் பரவலாக காணப்படுகிறது. இந்த வருடம் பிறந்துவிட்டது என்ற தகவலை அறிவிப்பதற்காகவும் அதனை மகிழ்ச்சியோடு குறுஞ்செய்திகளாக இன்னவர வாழ்த்துச் செய்திகளாக பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு காட்சிகளையும் பரவலாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலே இந்த வருடப்பிறப்பு என்பது இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையிலே ஒரு கொண்டாட்டத்திற்குரிய தினமா? வருடம் பிறந்தது என்பது நாம் நம்முடைய பெருநாள் தினங்களை போன்று மகிழ்ச்சி அடையக்கூடிய ஏதேனும் ஒரு அம்சம் அதிலே அமைந்திருக்கிறதா என்று பார்த்தால், வருடப்பிறப்பை கொண்டு சந்தோஷப்படுவதற்கு எந்த செய்திகளும் கிடையாது. ஏனென்றால் வருடப்பிறப்பு என்பது நம்முடைய கால கணக்கீட்டிற்காக நம்முடைய நிர்வாக தேவைகளுக்காக நாம் உருவாக்கி வைத்து கொண்ட ஒன்று. அதில் மார்க்கம் செய்தி ஒரு ஒன்றை கற்றுத்தந்து இப்படித்தான் நீங்கள் வருடத்தை துவக்க வேண்டுமென்றோ மார்க்க ரீதியாக நமக்கு அதில் எந்த ஒரு போதனைகளும் சொல்லித்தரப்படவில்லை. ஏனென்றால் இந்த வருடங்களை கணக்கிடுதல் என்ற பழக்கம் என்பது இஸ்லாம் வந்து உலகத்திற்கு சொல்லித்தந்த ஒரு பழக்கம் இல்லை. இப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் புதிதாக நமக்கு இந்த உலகத்துக்கே கற்றுத்தந்தார்கள் என்று சொன்னால், அப்போ அவர்கள் வழியாக கற்றுத்தரப்பட்ட ஒன்று மார்க்கத்தினுடைய காரியமாக நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு முன்னாடியும் மக்கள் மத்தியில் இந்த காலங்களை, நேரங்களை, நாட்களை, வருடங்களை கணக்கிட்டுக் கொள்வதற்கு பல்வேறு விதமான முறைகளை அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள். கடந்த காலத்தில் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு விதமான கால கணக்கீடுகளை கடந்த காலத்திலே பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான வரலாற்று குறிப்புகளை வரலாறுகளிலிருந்தும் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் கூட இது மாதிரியான பல்வேறு வருட கணக்குகளை மையமாக வைத்தவர்களுடைய நிர்வாக காரியங்கள் நடந்திருக்கின்றன என்பதனை பார்க்கிறோம். உதாரணமாக அந்த காலத்திலெல்லாம் ஏதேனும் ஒரு பெரிய நிகழ்ச்சிகள் மக்கள் மத்தியில் ஒரு மனதை விட்டு அகலாத ஒரு பெரிய நிகழ்ச்சிகள் நடந்துவிட்டது என்று சொன்னால், அந்த நிகழ்ச்சிகளை மையமாக வைத்தே வருடத்தை துவக்குவது, தங்களுடைய வருட கணக்குகளை தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டு மக்காவிலே ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்தது. பக்கத்து நாட்டிலிருந்து ஆபிரஹா என்ற மன்னன் மக்காவின் மீது படையெடுத்து வந்து ஒரு யானை படையோடு வந்து காபத்துல்லாவை அழித்து விட வேண்டும் என்ற திட்டத்தோடு அவன் வருகிறான். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த காபாவை பாதுகாப்பதற்காக வேண்டி சின்னஞ்சிறு பறவைகளை அனுப்பி அந்த பறவைகளுடைய அலகுகளில் சிறு சிறு பொடி கற்களை கொடுத்து அந்த பொடி கற்களை தூக்கி எறிய வைத்து அதன் வழியாக அல்லாஹ் அந்த யானைப்படையினை அழித்தான் என்பது ஒரு வரலாறு. திருமறை குர்ஆனில் கூட அந்த வரலாறு சொல்லப்படுகிறது. அலம் தர கைஃப ஃபஅல ரப்பு கபியா சஹாபில் ஃபீல், யானை படையினரை உமது இறைவன் என்ன செய்தான் என்பதை நீர் அறியவில்லையா என்று
ஒரு சூறாவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி அந்த மக்கள் மத்தியில் நடந்த உடனே மக்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பரவலான ஒரு நிகழ்ச்சியாக இருந்த காரணத்தினால் அந்த மக்கள் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய வருடங்களை பற்றி பேசிக்கொள்ளும் பொழுது அந்த யானை நிகழ்ச்சி நடந்துச்சு அந்த ஆண்டுக்கு ஆமுல் ஃபீலுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த ஆமுல் ஃபீலை ஒட்டி அதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு பிறகுதான் இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு, இவர் பிறந்தாரு அவர் இறந்தாரு என்று தங்களுடைய பேச்சு வழக்குகளை தங்களுடைய கால கணக்கீடுகளை அமைத்து கொண்டாடுறது வரலாற்றிலே பார்க்கிறோம். அதே அது மாதிரி பல நிகழ்ச்சிகளை மையமாக வைத்து இந்த கால கணக்கீடுகளை மக்கள் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மக்காவிலிருந்து மதினாவுக்கு போயிட்டு திரும்ப மதினாவிலிருந்து மக்காவை கைப்பற்றுவதற்காக வேண்டி வந்தாங்களே, ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்காவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பற்றுகிறார்கள். அது ஒரு பெரிய நிகழ்ச்சியாக அந்த அரபு தேசத்திலேயே பிரபலமான மக்களுடைய மனதிலே நீங்காமல் இடம்பெற்ற ஒரு நிகழ்ச்சியாக அமைந்து போனது. அந்த நிகழ்ச்சியை மையமாக வைத்தும் இது மாதிரியான பேச்சு வழக்குகள் மக்கள் மத்தியிலே இருந்தது. ஃபத்ஹு மக்கா, மக்கா வெற்றி பெற்ற ஆண்டுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி, மக்கா வெற்றி பெற்றதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு பின்னாடி இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு, அந்த காரியம் நடந்துச்சு என்று சொல்லி அதையும் மையமாக வைத்து பேசியிருக்கிறார்கள். அதே மாதிரி ஹைபர் என்ற ஒரு யுத்தம் நடந்துச்சு, அந்த யுத்தமும் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த யுத்தத்தை மையமாக வைத்தும் மக்கள் மத்தியில் ஆண்டு கணக்குகள் பேசப்பட்டது. இப்படி பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை மையமாக கொண்டு மக்கள் தங்களுடைய கால கணக்கீடுகளை அமைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் எந்த ஒரு கால கணக்கீட்டையும் அவர்கள் தவறு என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் அதுதான் சரி என்று எதையும் குறிப்பிட்டு சொல்லவும் இல்லை. அந்த அசஹாபுல் ஃபீல் அதுதான் கரெக்ட், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க, அல்லது மக்கா வெற்றியை மையமாக வைத்து உங்களுடைய ஆண்டுகளை தீர்மானித்துக் கொள்ளுங்கள், அல்லது ஹைபர் யுத்தத்தை மையமாக வைத்து கொண்டு உங்களுடைய ஆண்டை நீங்கள் நிர்ணயித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வருடங்களை துவக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு தரவும் இல்லை. நடைமுறையிலே இருந்த எதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறு, இதை திருத்திக் கொள்ளுங்கள் என்று கண்டிக்கவும் இல்லை. ஏன் சொல்லலைன்னா, இது ஒரு நிர்வாக காரியம், இது அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப அவங்களா உருவாக்கி கொள்ளலாம் என்ற அனுமதி இருக்கிற காரணத்தினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது குறித்து எந்த கட்டளைகளையும் இந்த தடை உத்தரவையும் நமக்கு பிறப்பிக்காமல் போய்விட்டார்கள். அந்த அடிப்படையில் நமக்கு எது வசதிப்படுகிறதோ அதை மையமாக வைத்து ஒரு ஆண்டு கணக்கை உருவாக்கி கொள்வது மார்க்க ரீதியாக குற்றமானது இல்லை. இன்றைக்கு உலகத்தினுடைய பெரும்பாலான பகுதிகளில் பின்பற்றப்படக்கூடிய ஒரு காலண்டர் வருடக்கணக்கு என்பது ஆங்கிலேயர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு கணக்கு தான். அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை மையமாக வைத்து என்று சொல்லி சொல்கிறார்கள், கிபி கிமு என்று பிரிக்கிறாங்களே, அது கூட தப்பு தான். அதில் கூட அவங்க தவறு செய்கிறாங்க. எப்படின்னா, இயேசு பிறந்ததுலேருந்து ஆரம்பிக்கிறதா இருந்தால் என்றைக்கு பிறந்தாரோ அன்னைக்கு தான் ஜனவரி 1 வச்சுருக்கணும், ஆனால் டிசம்பர் 25 கொண்டு போய் இயேசு பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள். அதுக்கு பிறகு ஒரு 5-6 நாள் கழித்து அதுக்கு பிறகு தான் ஜனவரி 1 ஆண்டு துவங்குகிறது என்று சொல்கிறாங்க. ஆனாலும் அதில் ஒரு குற்றம் கிடையாது. தப்பாகவே அவங்க தீர்மானிச்சிருந்தா கூட எல்லாருக்கும் தெரிஞ்சது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எல்லா மக்களும் இதை ஃபாலோ பண்ணுறாங்க, அதை நாமும் ஃபாலோ பண்ணிட்டு போகிறதுல குற்றம் ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த அடிப்படையில் தான் வந்து நாம் பார்க்கணும், இந்த ஆண்டு கணக்குகளை பார்க்கணுமே ஒழிய ஆண்டு பிறப்பை பொறுத்த வரைக்கும் அதை இஸ்லாத்தோடு சம்பந்தப்படுத்துவது என்பது தேவையற்ற ஒன்று. ஏன்னா இன்றைக்கி இந்த ஹிஜ்ரி ஆண்டு என்று சொன்ன உடனே இஸ்லாமிய புத்தாண்டு பிறந்து விட்டது என்று சொல்கிறார்கள். இஸ்லாமிய புத்தாண்டு என்று சொல்வதாக இருந்தால் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்க வேண்டும், அப்போ தான் இஸ்லாத்தில் ஜாயின் பண்ணணும். இந்த புத்தாண்டு சம்பந்தமாக, வருடப்பிறப்பு சம்பந்தமாக குரான் சொல்கிறதா, இந்த ஹிஜ்ரி புத்தாண்டு சம்பந்தமாக ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணித்து பல வருடங்களுக்கு பிறகுதான் இந்த ஹிஜ்ரியை மையமாக வைத்து ஒரு வருடக்கணக்கை துவக்க வேண்டும் என்ற ஒரு நிகழ்ச்சி உருவாக்கப்பட்டது. ரசூல்லா காலத்தில் ஹிஜ்ரி என்ற நிகழ்ச்சி, அந்த ஹிஜ்ரத் ஹிஜ்ரி என்று சொன்னால் மக்காவிலிருந்து ரசூலுல்லாஹ் மதினாவுக்கு வந்தாங்களே, அந்த ஹிஜ்ரத்து சென்ற அந்த நிகழ்ச்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்திருந்தால் கூட அதை மையமாக வைத்து நம்முடைய ஆண்டுகளை தீர்மானித்துக் கொள்வோம் என்று ரசூலுல்லாஹ் அதை உருவாக்கி கொடுத்துட்டு போகலை. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் கூட அப்படி ஒரு பழக்கம் கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் தான் இந்த நடைமுறைப்படுத்தப்பட்டது. மக்களை எல்லாம் கூட்டி வச்சு அமர வச்சு நமக்குன்னு ஒரு நிர்வாகத்துக்கான ஒரு ஆண்டு கணக்கு, எல்லோருக்கும் பொதுவான ஒரு ஆண்டு கணக்கை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருத்தரத்திலும் ஆலோசனை கேட்டு அந்த ஆலோசனையினுடைய முடிவில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. வீலாயத்தினுடைய மரணத்தை மையமாக வைப்போங்கிறாங்க சில பேர், மக்கா வெற்றி பெற்றதை மையமாக வைப்போங்கிறாங்க சில பேர், இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொன்றையும் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது சில பேர் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்த ஹிஜ்ரத்தை மையமாக வைத்து தீர்மானிப்போங்கிறாங்க. அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கு பிறகு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஆனால் இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பல வருடங்களுக்கு பிறகுதான் இது உருவாக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் இதை இஸ்லாத்தோடு சம்பந்தப்படுத்துவதோ, இது இஸ்லாமிய புத்தாண்டு என்று பேசுவதோ, இதற்காக கொண்டாட்டங்களை வலியுறுத்துவதோ,
இதற்காக வேண்டி வாழ்த்து செய்திகளை பரிமாறிக்கொள்வதோ தேவையற்றது, மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. வருடப்பிறப்பிற்கான சந்தோஷ மகிழ்ச்சி என்பது முஸ்லீம் அல்லாத சில சமுதாயத்தவர்களிடத்தில் அப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது. குறிப்பாக கிறிஸ்தவ சமுதாயத்திடத்தில் இந்த பிறப்பை கொண்டாடக்கூடிய பிறப்பின் அடிப்படையிலே எந்த ஒன்றும் சிறப்பாகவும் அமையப்போவதில்லை, எந்த ஒன்றும் கேடுதரக்கூடியதாக மாறப்போவதும் கிடையாது. பிறப்பை வச்சு மகிழ்ச்சியோ அல்லது ஒரு பிறப்பை வைத்து துக்கமோ கொண்டாடவே அவசியம் கிடையாது. ஆனால் அது அந்த சமுதாய மக்களிடத்தில் அந்த பழக்கம் இருக்கிறது. அவங்க தான் இந்த வருடப்பிறப்பை எல்லாம் விமரிசையாக கொண்டாடுவார்கள். அப்போ அவர்களிடமிருந்து நான் காப்பி அடித்து கொண்டு நம்ம மக்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த காரியத்தை நாம் விட்டு ஒழிக்கணும். அதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் வந்து பிற மத கலாச்சாரங்களை மற்றவங்களுக்கு ஒப்பாக தங்களுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களும் அவர்களை சார்ந்தவரே, யார் அந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த மதத்தை சார்ந்தவங்க தான் என்ற கருத்துப்பட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்திருக்கிற காரணத்தினால அது மாதிரியான காரியங்களிலிருந்து முதல்ல நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதை முதலில் இந்த மாதத்திலே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக வருடம் பிறந்த முதல் மாதம் வருடத்தில் இந்த ஹிஜ்ரி கணக்குப்படி வருடத்தில் இருக்கிற மாதங்களை எடுத்துக்கொண்டால் மாதங்கள் நபிகள்நாயகம் காலத்தில் இருந்துச்சு. மாதத்தில் இப்போ ரமலான் மாதம் என்று சொல்கிறோம், ஷவ்வால் மாதம் என்று சொல்கிறோம், ரஜப் மாதம் என்று சொல்கிறோம். இந்த 12 மாதங்கள் வச்சுருக்கிற ஹர்ரம், சஃபர், ரபியுல்லவல், ரபியுல்லாஹிர், ஜமாதுல் அவல், ஜமாதுல் ஆஹிர், இந்த மாதங்களும் மாதங்களுக்கான தோற்றமும் அதை எப்படி மாதத்தை துவக்க வேண்டும் என்பதும் எப்போ எந்த அடிப்படையில் மாதத்தை முடிக்க வேண்டும் என்பதும் அது குறித்த வழிகாட்டுதல் இஸ்லாத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அதை இஸ்லாத்தோடு சம்மந்தப்படுத்தலாம். ஒரு மாதம் எப்போ பிறக்குது, ஒரு மாதம் எப்பொழுது முடியுது, பிறையை பார்த்து மாதத்தை துவக்குங்க, பிறையை பார்த்து மாதத்தினுடைய முடிவை தீர்மானிங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி அந்த பெயர்கள் மாதத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிற பெயர்கள் இருக்கிற அந்த பெயர்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்திருக்கிறார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால் குர்ஆன்லேயே கூட அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மாதங்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி காட்டுறான். ரமலான் மாதத்தை பற்றி சொல்லப்படுகிறது, ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம், அதில்தான் குர்ஆன் அருளப்பட்டது. அப்போ அந்த மாதங்களுடைய கணக்கீடு என்பது அதை துவக்குவது முடிப்பது அதற்கான வழிகாட்டுதல் மார்க்க ரீதியாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அதில் இந்த வர ஹிஜ்ரி ஆண்டினுடைய மாதங்களிலேயே முதல் மாதமாக எது வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் முஹர்ரம் மாதத்தை தான் ஹிஜ்ரி ஆண்டினுடைய முதல் மாதமாக கணக்கிட்டு வருகிறோம். அதில் கூட ஒரு விதமான தப்பிழை நடந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா ஹிஜ்ரியை மையப்படுத்தி ஆண்டை துவக்குவதாக இருந்தார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹிஜ்ரத்து செய்ததை மையமாக வைத்து தான் அந்த மாதத்திலிருந்து வருஷத்தை கணக்கு பண்ணுறதா இருந்தால் எந்த மாதம் ஹிஜ்ரத்துக்கு போனாங்களோ அந்த மாதத்திலேருந்து துவக்கி இருக்கணும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போன மாதம் எது, ஹிஜ்ரத் பண்ணின மாதம் ரபியுல் அவல் மாதம், முஹர்ரம் மாதத்தில் போகலை, அதுக்கு அடுத்து வந்து சஃபர் மாதத்தில் கூட போகலை, அதற்கடுத்து வரக்கூடிய ரபியுல் அவலில் தான் போனாங்க. ஆனாலும் முஹர்ரத்தை மையமாக வைத்து ஆரம்பித்து விட்டார்கள். குற்றமும் கிடையாது, ஏன்னா வருடத்தை தானே வைக்கிறாங்க, அவங்க மாதத்தை தீர்மானிக்கலை, அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முஹர்ரம் மாதம், இந்த முஹர்ரம் மாதம் வர ஹிஜ்ரி ஆண்டினுடைய முதல் மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் நம்முடைய சமுதாய மக்களிடத்தில் பல்வேறு விதமான மூட நம்பிக்கைகளும் மார்க்கத்திற்கு எதிரான பல காரியங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. தங்களுடைய அறியாமையினால் பல வருடங்களாக குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் அதை நாம் கண்டு வருகிறோம். அப்படி என்ன இந்த மாதத்தில் நடக்கிறது என்று சொன்னால், இந்த முஹர்ரம் மாதம் பிறந்து விட்டது என்று சொன்னால் பல பேரும் வந்து இந்த மாதத்தில் முஹர்ரம் மாதத்துடைய இந்த முதல் 10 நாட்களில் முஹர்ரம் மாதத்தினுடைய அந்த 10வது நாள் வந்து ஒரு முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் நல்ல நாளாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிற காரணத்தினால், நோன்பு வைக்க வேண்டும் என்ற இபாதத்துகள் எல்லாம் இருக்கிற காரணத்தினால், அதில் சில வரலாற்றுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த சில நிகழ்ச்சிகளும் நடைபெற்ற காரணத்தினால் அதை மையமாக வைத்து இந்த 10 நாட்களையும் வந்து பல்வேறு விதமான சடங்கு சம்பிரதாயங்களுக்குரிய நாட்களாக மாற்றிவிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 10 நாளில் மீன் சாப்பிடக்கூடாது, கருவாடை சாப்பிடக்கூடாது, இறைச்சி சாப்பிடக்கூடாது, கவுச்சி ஐட்டம் எதுவும் திங்கக்கூடாது, அதெல்லாம் தின்னா அல்லாவுக்கு பிடிக்காதுங்கிற மாதிரி அது ஒரு விதமான மூட நம்பிக்கைகளை பழக்கத்தில் பார்க்குறோம். இதுவெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்ததா இது, இப்படி அல்லாவோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோ இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10 நாட்களில் கருவாடு மீன் திங்காதீங்க சொல்லியிருக்கிறாங்களா, ரசூல்லா சொல்லலை. டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. சகோதரர் பிஜி அவர்கள் உரையாற்றிய குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்து பின்பற்றுவோம். 2 DVD ₹60 மட்டுமே. மன அழுத்தத்திற்கான தீர்வு, மன உறுதி, உறுதியான நம்பிக்கை, குழப்பம் ஏற்படும் போது, இவை அனைத்தும் ஒரே DVDயில் விலை ₹30 மட்டுமே. மற்றும் 1000+ தலைப்புகளில் கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன்,
30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 செல் 9500168989. அதே மாதிரி இந்த 10 நாட்கள்ல குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாதவங்கலாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் பாவம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரமலான் மாதம் ரொம்ப புனிதமாக சொல்லப்பட்ட அந்த ரமலான் மாதத்தில் கூட நீங்கள் வந்து இரவு நேரத்தில் உங்களுடைய மனைவியரோடு கூடுவது குற்றம் இல்லைங்கிறாங்களாம். அதனால உங்களுக்கு உங்களுக்கு ஹலால் தான். வலாய ஹல்லு லக்குமன் தரிசு நிசா, அது மாதிரி அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ரமலான் மாதத்தில் இரவு நேரத்தில் கூடுறதை பற்றி கூட அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. உஹில்ல லக்கும் அப்படிங்கிற வாசகத்தை அல்லாஹ் அங்கே பயன்படுத்தி காட்டுக்கிறான். அது மாதிரி ரமலான்லேயே சொல்லப்பட்டிருக்கும் பொழுது முஹர்ரம் மாதத்தில் அதெல்லாம் தடையே கிடையாது, அப்படி சில தடைகளை ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரீமாக போய் ரொம்ப அதிகபட்சமான இஸ்லாம் வந்து அடியோடு வெறுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை தங்களுடைய காலுக்கு கீழே போட்டு புதைச்சிட்டு போகிறேன் என்று சொன்னாங்களோ அப்படிப்பட்ட அறியாமல் இருந்த காரியங்களை எல்லாம் அரங்கேற்றுக்கிறாங்க. என்ன காரியத்தை அரங்கேற்றுகிறார்கள்? அந்த நாளை வந்து ஒரு துக்க நாளாக கருதி கொண்டு முஹர்ரம் மாதத்துடன் இந்த 10 நாட்களில் கடைசி 10வது நாள் 9வது நாள் 1லேருந்து கூட சில பேர் அனுஷ்டிக்கிறாங்க, அதை ஒரு துக்க நாள் என்று வர்ணிக்கிறார்கள். எதனால் இது துக்க நாளா? இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலா என்ற யுத்தத்திலே கொல்லப்படுகிறார்கள். அந்த நிகழ்ச்சியை மையமாக வைத்து கொண்டு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொல்லப்பட்ட நாள், அதனால் இது ஒரு மோசமான நாள், இது ஒரு துக்கம் நிறைந்த நாள், அந்த துக்கத்தை நாங்கள் அனுஷ்டிக்கிறோம் என்ற பெயரில் அவர்கள் பட்ட வேதனையில் நாங்களும் ஒரு பங்கை, நாங்களும் எங்களுடைய உடம்புல வேதனையை அனுபவித்துக் கொள்கிறோம் என்று சொல்லி அப்படியே முகத்தில் கீறி கிழித்துக் கொள்வதும், கத்தியை வைத்து உடம்புல அறுத்து ரத்தமாக்கி கொள்வதும், சாட்டை வச்சு உடம்புல அடித்துக் கொள்வதும், இது மாதிரியான பயங்கரமான காட்சிகளை எல்லாம் தங்களுடைய உடம்புல வேதனை தரக்கூடிய காட்சிகளை எல்லாம் பல பேர் செயல்படுத்துகிறாங்க. அதே மாதிரி நெருப்பு கங்குகளை விரித்து வச்சு அந்த நெருப்பு கங்கு மேலே தீ மிதிக்கிறது, அது மாதிரியான வேதனைகள் அனுபவிக்கிற அந்த மாதிரியான வேலைகளையும் செய்கிறாங்க. ஏன்பா இந்த காரியத்தை செய்கிறீங்கன்னா, அது கர்பலா துக்க நாள், அந்த துக்கத்தை நாங்களும் அனுஷ்டிக்கிறோம். உண்மையில் இஸ்லாம் எதை துக்க நாள் என்று சொல்கிறதா? இஸ்லாத்தில் சரி துக்க நாள்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டதுக்கு நீங்கள் துக்க அனுஷ்டிக்கிறதா வச்சுக்குவோம், எவ்வளவு நாளைக்கு துக்க அனுஷ்டிப்பீங்க? இஸ்லாத்தில் ஒருத்தர் துக்கமாக இருப்பதற்கு நாட்கள் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஒருத்தருக்கு வந்து ஒரு பயங்கர பேரிழப்பு ஏற்பட்டு விட்டது, ஒருவருடைய தாயோ ஒருத்தருடைய தந்தையோ ஒருத்தருடைய பிள்ளையோ மரணித்து விட்டார்கள், அது பயங்கரமான ஒரு துக்க நிகழ்வு நடந்து விட்டது என்று சொன்னால், அதிகபட்சமாக துக்கமாக இருப்பதற்கு 3 நாட்களுக்கு தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. 3 நாள் வேணால் நீ அந்த துக்கத்தை வெளிப்படுத்துகிற விதமாக உனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். 3வது நாளைக்கு பிறகு நான் துக்கமாக இருக்கிறேன் அப்படின்னு வீட்டுக்குள்ளே முடங்கி கிடப்பதோ, உண்ணாமல் பருகாமல் தன்னுடைய உடம்பை அழிக்கின்ற வேலைகளில் ஈடுபடுவதோ, அதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டவட்டமான வார்த்தைகளை சொல்கிறாங்க, 3 நாளைக்கு மேலே நீ துக்கம் அனுஷ்டிக்க கூடாது. விதிவிலக்காக ஒரு ஆளுக்கு சொல்கிறதா இருந்தால் கணவனை இழந்து விட்டு பெண்ணுக்கு சொல்கிறாங்க, கணவன் இறந்து போயிட்டாரா, நீ 4 மாதம் 10 நாள் வரைக்கும் துக்கம் அனுஷ்டித்து கொள்ளலாம், அந்த இத்தா காலம் முடிகிற வரைக்கும் நீங்கள் துக்கமாக இருந்து கொள்ளலாம்னு அந்த கணவனை இழந்த பெண்ணை தவிர மற்ற யாருக்கும் 3 நாட்களுக்கு மேலே துக்கம் அனுஷ்டிக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு ரசூலா தடுத்துட்டாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டது எப்போ? இப்போ நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற காலம் எப்போ? அப்போ கொல்லப்பட்டவங்களுக்கு இப்போ நீங்கள் துக்கம் அனுஷ்டிக்கிறீங்களா? இத்தனை ஆண்டு காலமாக ஒருத்தருடைய மரணத்தை நினச்சி நீங்கள் துக்கத்தை வெளிப்படுத்துவீங்களா? அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா என்பது முதல்ல அதை செய்யக்கூடியவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து என்ன பண்ணுறாங்க, அதுலேயே அந்த 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 முஹர்ரம் மாதம் வந்து விட்டது என்று சொன்னால், அதில் வந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த தியாகமும் பெருமையும் பேச்சுகளும் அவர்களுடைய அந்த இரத்தம் சிந்திய வரலாறுகளும் அப்படியே கேட்பவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீரை வரவரைக்கிற விதமாக அப்படியே தத்ரூபமான காட்சிகளாக அது பேசப்படுகிறது. முஹர்ரம்னு வந்துட்டாலே எந்த பள்ளியாசலுக்கு போனாலும் அது ஹுசைன் ரலியல்லாஹுடைய கர்பலா வரலாறு இல்லாமல் அங்கே ஜும்மா பயானே இருக்காது. அந்த பொதுக்கூட்டங்கள் இந்த மாதத்தில் போடப்பட்டால் அது சம்மந்தமாக பேசப்படாமல் இருக்காது. அப்போ அவங்க பயங்கரமான தியாகியாக வந்து முன்னிறுத்தப்படுகிறார்கள். அதே மாதிரி அந்த அந்த நாளில் இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அவங்கள மையமாக வச்சு செய்யக்கூடிய இன்னும் பல காரியங்கள் என்னென்னா, தங்களை வேதனைப்படுத்துகிறாங்களே, வேதனைப்படுத்தும் போது முகத்தை கையை காலை கிழிச்சு ரத்தம் வர வைக்கிறது. இப்படி செய்யலாமா ஒருத்தர், ஒரு முஸ்லீம் செய்யக்கூடுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லைசம் இன்னாமன் வரபல் ஹுதூத் வ ஷக்கல் ஜியூப் ஒத ஆபிதாவல் ஜாஹிலியா, யார் தங்களுடைய கன்னங்களை அடித்து கன்னங்களில் அடித்துக் கொள்கிறார்களோ, தங்களுடைய ஆடைகளை கிழித்துக் கொள்கிறார்களோ, அறியாமை காலத்து சொற்களை போன்று த
தவறான சொற்களை யார் பேசி புலம்புகிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் கிடையாது. முட்டாள்தனமான காரியத்தை நீ செஞ்சா உன் உடம்பு நீ வேதனைப்படுத்திக்கிட்டா நீ நாம் இந்த முகம்மதுடைய மார்க்கத்தை சேர்ந்தவனே கிடையாதுன்னு ரசூலா டிக்ளேர் பண்றான். ஆனா துக்கம்ன்ற பேர்ல இவங்க பண்றது என்ன, ரசூலுல்லாவுடைய மார்க்கத்துல இல்லாதவன்றதுக்கு ரசூலா என்ன இலக்கணம் சொன்னாங்களோ அதே இலக்கணத்தை நெருப்ப போட்டு வச்சுட்டு கங்குகளை பரப்பி வச்சுட்டு ஓடக்கூடிய வேலை. இதெல்லாம் யாரு சொல்லி தந்தா, இது ஏன் செய்ய வேண்டும் என்பது சம்மந்தப்பட்டவங்க உணர வேண்டும். அதே மாதிரி இந்த நாளில் இந்த முஹர்ரம் பத்து வந்துருச்சுன்னா பல ஊர்களில் இந்த முஹர்ரம் பத்துக்கு என்ன பேர் வச்சுருக்குறாங்கன்னா கொலக்கட்டை பெருநாள். எங்கள் ஊர்லாம் சொல்லுவாங்க கொலக்கட்டை பெருநாள், கொலக்கட்டை பிடிக்கிறது. அந்த கொலக்கட்டை பிடிக்கும்போது அதுக்கு பல மெத்தட்லாம் வச்சுருப்பாங்க, என்ன ஒரு ஒரு விதமாக பிடிக்கணும். கொலக்கட்டை பல விதமாக பிடிக்கலாம்ல, சும்மா அப்படி கையில் வச்சு இப்படி உருட்டிக்கிட்டு கூட சில பேர் கொலக்கட்டை போடுவாங்க. ஆனால் அந்த கொலக்கட்டை பெருநாளுக்கு முஹர்ரம் பத்து அன்னைக்கு பிடிக்கிற கொலக்கட்டை இருக்குதே, அந்த கொலக்கட்டையே சும்மா உருண்டையாக பிடிச்சிடக்கூடாது. அதில் வந்து நம்ம அஞ்சு விரலும் பதியணும். அது மாதிரி அப்படி அஞ்சு விரலும் பதிகிறது மாதிரி அந்த மாவை அமுக்கி அந்த கொலக்கட்டையை உருவாக்குவாங்க. என்னங்க அந்த அஞ்சு விரல் என்னங்க என்ன பதியணும் அப்படின்னு கேட்டால், அதுதான் இன்னொரு தாத்பரியம், இன்னொரு விளக்கத்தை கொடுப்பாங்க. அஞ்சு விரல் என்பது பஞ்சான்னு சொல்கிறாங்களே, இந்த ஷியாக்கள்லாம் பஞ்சா எடுக்கிறாங்களே, அந்த பஞ்சாவனுடைய இன்னொரு வடிவம் தான் இந்த கொலக்கட்டையில் இருக்கிற அஞ்சு விரல். பாஞ்சுன்னா அஞ்சு தானே, இந்த அஞ்சு விரலை அவங்க அந்த ஊர்வலத்திலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சென்னை மாதிரியான பெருநகரங்களில், இன்னும் திருச்சி மாதிரியான இடங்களில், ஒரு சில இடங்களில் பெரு பரவலாக குறைந்து விட்டாலும் கூட இன்னும் ஒரு சில ஊர்களிலே இது மிச்சம் இருக்கிறது. இந்த ஐந்து கையை போன்ற மாதிரியான ஒரு வடிவத்தில் பஞ்சாங்கிற ஒரு கருவியை தூக்கி கொண்டு வருவாங்க. அஞ்சு கொள்கை, இந்த அஞ்சு விரலை காட்டுறதுக்கு என்ன காரணம்னா, ஐந்து பேரை வந்து அவங்க முக்கியமானவர்களாக, ஐந்து கடவுள் கொள்கையை மையமாக வைத்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான் இந்த அஞ்சு விரலை காட்டுறது. பஞ்சா காட்டுறது பாஞ்சுன்னா அஞ்சு தானே, இந்த அஞ்சை காட்டுறதுக்கு என்னென்னா ஐந்து கடவுள் கொள்கையை மையமாக வைத்த ஒரு செய்தி அவங்க உலகத்துக்கு சொல்கிறாங்க. என்ன அஞ்சு கடவுளா, நம்ம எல்லாரும் சொல்லுவோம் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தவிர வேறு யாரும் கடவுள் கிடையாது, வணக்கத்திற்குரிய இறைவன் அவன் மட்டும்தானு. இந்த பஞ்சா தூக்கக்கூடிய அஞ்சு விரல் பதிந்து கொலக்கட்டை பிடிக்கக்கூடிய அம்மா மார்ட்டையும் அத்தா மார்ட்டையும் போய் கேட்டால் கூட அவர்கள் என்ன சொல்வார்கள்னா, கடவுள் ஒருத்தனா அல்லாஹ் ஒருத்தந்தான், அவன் ஒருத்தந்தான் வணங்குவதற்குரிய வேறு யாரும் இல்லை அப்படின்னு. ஆனால் இந்த முஹர்ரம் மாதத்தில் இந்த அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிற இந்த கொள்கைக்கு மாற்றமான காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். ஐந்து கடவுள் கொள்கை, எங்களுக்கு அஞ்சு பேர் இருக்கிறாங்க, மௌலூது கிதாபில் கூட இதையெல்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. இந்த பாஞ்சு அஞ்சுக்கு என்ன விளக்கங்கிறத எழுதி வச்சுருக்காங்க. லீ ஹம்சத்துன், எங்களுக்கு ஐந்து பேர் இருக்கிறார்கள், முத்துஃபி பிஹா ஹர்ரல் வபாயில் ஹாத்திமா, அந்த ஐந்து பேரும் எங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இறுதி முடிவு, ரொம்ப கடைசியில் ஏற்படக்கூடிய அந்த தீங்கு இருக்குத, நரகத்தில் போய் விழுந்துடாமல் அது மாதிரியான கெடுதிகள்லேருந்து அவங்க எங்களை பாதுகாப்பாங்க. அப்படிப்பட்ட அஞ்சு பேர் எங்களுக்கு இருக்கிறாங்க. யாரெல்லாம் அந்த அஞ்சு பேர்னா, அந்த அஞ்சு பேர் லிஸ்ட் போடுறாங்க. ஒன்று முஸ்தஃபா, முஸ்தஃபான யார், ரசூலுல்லா, ரசூலுல்லா முஸ்தஃபான்னு சொல்லுவாங்களே தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ஒன்று முஸ்தஃபா. அடுத்து முருத்தல்லா, முருத்தல்லானா யார், அலி அலிலானு ரசூலுல்லாவுடைய மருமகனார். அடுத்து ஃபாத்திமா, மூணாவது ஃபாத்திமா. அடுத்து அவங்களுடைய ரெண்டு பிள்ளைங்க ஹசன் ஹுசைன், ரசூலுல்லா ஒன்று, அலி ஒன்று ரெண்டு, ஃபாத்திமா ஒன்று மூணு, ஹசன் ஹுசைன் ரெண்டு, மொத்தம் அஞ்சு பேர். இந்த அஞ்சு பேரை வச்சுக்கிட்டு நாங்கள் எங்களுக்கு ஏற்படக்கூடிய கேடுகள்லேருந்து, நரக வேதனையிலிருந்து, இறுதி முடிவு கிட்டதாக அமைவதிலிருந்து எங்களை இந்த அஞ்சு பேரும் காப்பாற்றிடுவாங்க, இந்த அஞ்சு பேரும் எங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க என்று சொல்லி, இந்த ஐந்து பேரை மாத்திரமே தங்களுடைய வெற்றிக்கு இவர்கள்தான் எல்லா விதத்திலும் துணை புரிவார்கள் என்ற கொள்கையைத்தான் இந்த அஞ்சு விரலை காட்டி அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஒரு ஒரு முஸ்லீமுடைய கொள்கை இதுவாக இருக்கலாமா, அல்லாஹ் இறுதி முடிவிலிருந்து காப்பாற்றுவானா அல்லது அஞ்சு பேர் காப்பாற்றுவாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மகளை கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஃபாத்திமா நீ உன் இந்த உலகத்தில் உனக்கு நான் என்னத்தை செய்யணும் வேணாலும் கேளு, என் பணத்துக்கள் நான் தர்றேன், வலா உகுனி அன்கி மிளல்லா இசை ஆ, அல்லா இடத்துல உனக்கு நான் எதுவும் பண்ண முடியாதுமா, அல்லா இடத்துல நீ வெற்றி பெறுவதாக இருந்தாலும் தோல்வியடையதாக இருந்தாலும் நீ நரகத்திலிருந்து சொர்க்கம் போகிறதா இருந்தாலும் இறுதி முடிவில் நீ ஜெயித்து கொள்வதாக இருந்தாலும் அதுக்கு நீ நல்லவங்களாக இருந்து அல்லா உன்னை மன்னிச்சு அப்போ தான் நடக்குமே தவிர நான் எதுவும் செய்ய முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னால் கூட தன்னுடைய மகளை கூட மகளுக்கு கூட எதுவும் செய்ய முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கேன். இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த முஹர்ரம் மாதம் பத்தாவது நாள் மையமாக வைத்துக்கிட்டு அதில் வந்து இந்த அஞ்சு பேர் எங்களை காப்பாற்றி விடுவாங்க, நம்ப முடியுமா? இஸ்லாத்தினுடைய அடிப்படையே தூக்கி எறியக்கூடிய தகர்க்கக்கூடிய ஒரு காரியத்தை சர்வ சாதாரணமாக நம்முடைய சமுதாய மக்கள் அது குறித்த சிந்தனை இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்குறோம். அதுலேருந்து கண்டிப்பாக அந்த அந்த கொள்கைக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, டிக்ளேர் பண்ணணும்.
அந்த பாவத்து கடந்த காலத்தில் யாரேனும் செய்திருந்தால் அதெல்லாம் இனிமே நான் இது செய்ய மாட்டேன். இந்த கிறித்தவ சமுதாயம் பரவாயில்லைங்க, இதோடு கம்பேர் பண்ணும்போது கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய கடவுள் கொள்கையை எடுத்துக்கோங்க. மூணு கடவுள் கொள்கை, மூணு கடவுள் குரானில் கூட அல்லாஹ் சொல்லி காட்டுக்கிறான். மூணு கடவுள் எங்களுக்கு இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. திரித்துவ கொள்கை தான் அவங்களுடைய கொள்கை, குரானும் அதை பேசுகிற அந்த மூணுல அவங்க ஒரு ஆளை அல்லாஹ் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த சமுதாயம், நம்ம சமுதாயம் அல்லாஹ்வை நம்புகிறோம், அல்லாஹ்வை வணங்குறோம், அல்லாஹ் தவிர கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய சமுதாயத்தினுடைய நிலைமை என்ன? அந்த அஞ்சு பேரில் ஒருத்தனாக கூட அல்லாவை சேர்ப்பதற்கு இடம் இல்லாமல் அல்லாவை அஞ்சிலிருந்து டெலீட் பண்ணிவிட்டு சம்மந்தம் இல்லாத அஞ்சு பேரை தூக்கி வச்சிருக்குதுன்னா இது எந்த அளவுக்கு மோசமான, அல்லாவால் வெறுக்க தகுந்த, அல்லாஹ் மன்னிக்க முடியாத ஒரு பெரும்பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதனை சம்பந்தப்பட்டவர் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு சேர்த்து இந்த நாளில் இதில் வந்து ஒரு நோன்பு நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. இந்த முஹர்ரம் மாதத்தில் ஒன்பதாவது நாளும் பத்தாவது நாளும் நீங்கள் வந்து நோன்பு வைங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சு நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க, நோன்பு வைக்குமாறு நமக்கு வலியுறுத்தவும் செய்திருக்கிறார்கள். இப்போ வந்து இந்த நோன்பு நாம் வைக்கிறோம், ஏன் வைக்கிறோம், வைக்கிறதுக்கான காரணம் என்ன என்று சொன்னால், அது பரவலாக எல்லார்ட்டையும் போய் ஏன் நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்டால் சொல்லக்கூடிய காரணம் இந்த கர்பலா யுத்தத்தை தான் காரணமாக சொல்கிறார்கள். கர்பலாவில் ஹுசைன் அலிலான் கொல்லப்பட்டாங்கள, அதுக்கு துக்கமாக இருக்குதுல, அந்த துக்கத்தை வெளிப்படுத்துகிற விதமாகத்தான் அன்னைக்கு வந்து பட்னி கிடந்து நோன்பு வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. உண்மையில் வந்து நமக்கு மார்க்கத்தில் ஒரு இபாதத்து சொல்லித்தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த இபாதத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் அவங்க தான் சொல்லித்தர முடியும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி தந்திருந்தால் அது இபாதத்தாக நமக்கு ஆக்கப்பட்டிருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருந்தால் அது இபாதத்தாக நமக்கு ஆக்க சொல்லித்தரப்பட்டிருக்கும். இந்த ரெண்டை தவிர இந்த ரெண்டில் இல்லாத ஒன்று நபிகள் நாயகத்துடைய மரணத்திற்கு பல வருடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்முடைய இபாதத்திற்கு காரணமாக அமையுமா? அப்படி ஒரு முஸ்லீம் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை மையமாக வைத்து தன்னுடைய இபாதத்தை செய்யலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத், நீங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கெல்லாம் எப்படி கூலி கொடுக்கப்படும் தெரியுமா? உங்களுடைய எண்ணங்களின் அடிப்படையில் தான் கூலி வழங்கப்படும். நீங்கள் என்ன மாதிரி நினைத்து கொண்டு அல்லாஹ் சொன்னான் என்று சொல்லி அந்த நோன்பை வச்சிங்கன்னா உங்களுக்கு அல்லாஹ் நன்மையை தருவான். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்திருக்கிறார்கள் என்று புரிந்து அந்த நோன்பை நீங்கள் நோற்றால் அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு நன்மை தருவான். அப்போ அல்லாஹும் ரசூலும் காட்டித்தராத வேற யாரோ ஒருத்தருக்கு துக்கம் அனுஷ்டிக்கிறதுக்காக, வேறு ஏதோ பிற்காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சிக்காக, அல்லாஹ் ரசூலோடு சம்பந்தப்படாத நிலையில் நீங்கள் வந்து வேறொரு காரண காரியத்திற்காகவே அந்த நோன்பை நோற்றால் அல்லாஹ் என்ன செய்வான்? அவங்கள்ட்டே போய் வாங்கிக்கின்றோம். யாருக்கு நீங்கள் நன் நோம்பு வச்சிங்களோ, என்ன காரணத்துக்காக வேண்டி, எந்த மனிதருக்காக வேண்டி நோம்பு வச்சிங்களோ அவங்கள்ட்டே போய் வாங்கிக்கோங்க. நோன்பு மாத்திரம் இல்லை, எந்த இபாதத்தாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்துல இதான் பாருவேன். ஒரு தொழுகை அல்லாஹ்காண்டி தொழுதா நன்மையை தருவான், அக்கம் பக்கத்தில் உள்ளவருக்கா வேண்டி தொழுதா அவர்கிட்டே போய் வாங்கிக்க, ஏன்ட்ட வந்து கேட்காது, நீ எனக்கு தொழலை, அல்லாஹ் காண்டி உயிரை கொடுத்தா அல்லாஹ் அதுக்கு சவாபு தருவான். அல்லாஹ் அல்லாத மற்றவங்களிடத்துல பேரையும் புகழையும் வாங்குவதற்காண்டி ஒருத்தர் உயிரை கொடுத்துருந்தா நீ அவர்கிட்டே போய் நன்மை வாங்கிக்குவா, நரகத்துக்கு போயிரு, சொர்க்கம் உனக்கு கிடையாதுன்னு நல்லா சொல்லியிருக்கு. இதான் அல்லாஹ்வுடைய பார்வை. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரானிலும் ஹதீஸிலும் சொல்லப்படாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு இந்த ஹலீஃபாக்களுடைய காலத்திற்கெல்லாம் பின்னாடி நடந்த ஹுசைன் ரலியல்லாஹு அவருடைய படுகொலை சம்பந்தப்பட்ட அந்த நிகழ்ச்சி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இபாதத்திற்கு காரணமாக அமையுமா? பின்னாடி நடக்கிற நிகழ்ச்சி முன்னாடி நடந்த நிகழ்ச்சிக்கு காரணமாக அமையுமானா? காரணமாக அமையாது. அப்போ வேற எதுக்கு தான் நாம் நோன்பு வைக்கிறோம்? ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்டதற்கு காரணம் இல்லை என்று சொன்னால் நாம் நோன்பு வைப்பதற்கான பிரதானமான காரணம் என்ன என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸில் நாம் பார்க்குறோம். இந்த நோன்பு சம்பந்தமாக பல்வேறு செய்திகள் சொல்லப்படுகிறது. பிரதானமாக அதில் என்ன காரணம் நமக்கு சொல்லித்தரப்படுதுன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நாளில்தான் ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள். பனு இஸ்ரவேல் சமுதாயம் அந்த ஃபிரௌனிடமிருந்து பனு இஸ்ரவேலில் பூரா அழைத்து கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் தப்பிச்சு வர்றாங்கல்ல, அப்படி தப்பித்தவர்கள் வரக்கூடிய நேரத்தில் கடலை கடந்தவர்கள் காப்பாற்றப்பட்ட தினம் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நாள். அதுதான் நம்ம அதற்கு நன்றி செலுத்துகிற விதமாகத்தான் பிரதானமாக அந்த நாளில் நோன்பு இருப்பதற்கு நபிகள் நாயகம் நமக்கு காட்டி தந்த ஒரு வழிமுறை, ஒரு காரணம். ஆனால் இந்த செய்தியில் கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டிய வேறு சில தகவல்களும் இருக்கிறது.
ஏன்னா இந்த நோன்புக்கான காரணம் இருக்குதுல, காரணத்தை கரெக்டாக நம்ம தெரிந்து கொள்ளணும். இல்லைனா ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது ஒரு தப்பான முடிவுக்கு நாம் போயிடுவோம். மேலோட்டமாக இந்த முஹர்ரம் சம்பந்தமாக, முஹர்ரம் மாதத்தில் 9வது நாளும் 10வது நாளும் நோன்பு இருக்க வேண்டும் என்ற அந்த கட்டளை சம்பந்தமான ஹதீஸ்களை மேலோட்டமாக பார்த்தால் ஏதோ அதற்குள்ள முரண்பாடு இருப்பதை போன்று ஒரு தோற்றம் தருகிறது. மேலோட்டமாக பார்த்தா அப்படி தான் தெரியும். ஆனால் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தால், நல்ல கவனத்தோடு அந்த ஹதீஸ்களை நாம் கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால் அதில் எந்த முரண்பாடும் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ளலாம். அதனை நாம் தெளிவாக பிரித்து விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி என்ன இதில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, கானு யஸூமூன ஆஷுரா, மக்கள் எல்லாம் ஆஷுராவுடைய நோன்பை வைத்து கொண்டிருந்தார்கள். எப்போ வச்சுக்கிட்டு இருந்தாங்க? கபில யுஃப்ரல ரமலான், ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு இந்த ஆஷுராவுடைய நோன்பை தான் முஹர்ரம் மாதத்தில் வைக்கக்கூடிய, முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளில் வைக்கக்கூடிய நோன்பை தான் மக்கள் எல்லாம் வைத்து கொண்டிருந்தாங்க. இதுதான் மக்களிடத்தில் பழக்கமாக இருந்துச்சு. எப்போ வந்து ரமலான் மாதத்தில் எல்லாம் நோன்பை கடமையாக்கிட்டானோ அப்போ வந்து அதற்கு வேறு சட்டம் வழங்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் இது கடமையானதாகிடுச்சு, அது கடமை அல்லாததுங்கிற லிஸ்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. ரமலான் மாதம் கடமையாக்குவது, ரமலான் நோன்பு கடமை ஆக்குவதற்கு முன்னாடி ஆஷுராவுடைய நோன்பு வைக்கப்பட்டு கொண்டிருந்துச்சுன்னு வருது. இன்னொரு ஹதீஸை நாம் பார்த்தோம்னு சொன்னால், அதில் என்ன வருது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினாவுக்கு வர்றாங்க. மதினாவில் வந்து உட்கார்ந்துருக்கும் போது யூதர்கள் இதே நாளில் நோன்பு வைக்கிற செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைக்கிறது. வந்து சொல்கிறாங்க, சஹாபாக்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஆஷுராவுடைய நாளில் நம்ம நோன்பு இருந்துக்கிட்டு இருக்கிறோமே, என்ன தோ அல்லி முஹுல் யஹூத், இந்த நாளை வந்து யூதர்களும் மகத்துவப்படுத்துகிறாங்களே, யூதர்களும் அந்த நாளில் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன காரணத்தினால அவங்க நோன்பு வைக்கிறாங்கன்னு விவரம் கேட்குறாங்க. விவரம் கேட்டால் அவங்க அதே காரணத்தை சொல்கிறாங்க. என்ன காரணம்? இது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டது, பனு இஸ்ரவேலர்கள் கடலை பிளந்து வந்தது, அந்த ஃபிரௌன் அழிக்கப்பட்டது, அதை காரணமாக சொல்லி அதுக்காகத்தான் நன்றி செலுத்துகிற விதமாகத்தான் நாங்கள் நோன்பு இருக்கிறோம்னு யூதர்களிடமிருந்து இந்த பதில் வருகிறது. வந்த உடனே ரசூலா சொல்கிறாங்க, நானும் அஹக்குபி மூசா மின்கும், இதில் இந்த மூசா விஷயத்தில் நோன்பு நோற்பதற்கு உங்களை விட நாங்கள் தான் ரொம்ப தகுதியானவங்க. ஏன்னா மூசா கொண்டு வந்த மார்க்கத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க நாங்கள், நீங்கள் கரெக்டாக கூட ஃபாலோ பண்ணலை, அதில் நிறைய மாற்றங்களை செஞ்சிட்டீங்க, அதில் ஏக இறைவனை வணங்கணுன்ற அந்த ஏகத்துவ கொள்கையில் கூட நீங்கள் பல்வேறு விதமான தவறுகளை செஞ்சுவிட்டீங்க, அதனால் மூசாவுக்கு நன்றி செலுத்துறதில் உங்களை விட நாங்களே அதிகம் தகுதி வாய்ந்தவர்கள்னு சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது இந்த 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 பேச்சு எப்போ நடக்குன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு முத வருடம் நடக்கிறது. அப்போ ரசூலா சொல்கிறாங்க, அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் இல்லை அசும்மன்னல் யோமத்தாசியா, நான் வந்து 9வது நாளும் வைப்பேன். இதுவரைக்கும் 10வது நாள் நோன்பு வச்சுட்டு இருக்கிறாங்க. மக்காவில் இருக்கும்போது 10 முஹர்ரம் 10 நோன்பு வச்சாங்க, மதினாவில் வந்து 10 முஹர்ரம் நோன்பு வச்சாங்க, கடைசி வருஷத்தில் 10 முஹர்ரம் யூதர்களும் நோன்பு வைக்கிறாங்கன்ற கேள்வி வந்த உடனே, அப்போ நான் வந்து 9வது நாளும் அடுத்த வருஷம் நோன்பு வைப்பேன் அப்படிங்கிறது மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ இதில் இந்த ரெண்டையும் வச்சு பார்க்கும்பொழுது ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வினா, ரமலான் மாதம் கடமையாக்குறதுக்கு முன்னாடி இதுதான் நோன்பாக இருந்துச்சு, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வருஷம் நோன்பு வைப்பேன்னாங்க, 9வதுல வைக்காமல் மரணிச்சிட்டாங்க. அப்போ கடைசி வருடம் தான் இந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதா? ரமலான் மாதத்தினுடைய நோன்பு கடமையானது உடனே ரசூலா விட்டுட்டாங்க அப்படின்னா, கடைசி வருஷம் தான் ரமலான் மாதத்துடைய நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கடைசி மாதம் தான் வைக்கப்பட்டுச்சான்னா கடைசி மாதம் ரமலான் நோன்பு கடமையாக்கப்படலை, அது ஹிஜ்ரி 2லேயே ரமலான் மாதத்தினுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டுருச்சு. அப்போ மேலோட்டமாக பார்த்தா ஒரு தப்பான, ஒரு முரண்பாடான செய்தி இருக்கிற மாதிரி நமக்கு படும். ஆனால் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் அதுக்கான காரணங்கள் ஹதீஸிலே நமக்கு விளக்கப்படுகிறது. என்னென்னா, ஆரம்பத்தில் மக்காவில் வாழக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சாங்கல்ல, இதே முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் நோன்பு வச்சாங்க. வச்சதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் மேட்டர் காரணம் கிடையாது. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சது வந்து அவங்க புதிதாக அந்த காரியத்தை அறிமுகப்படுத்தவும் இல்லை. முஹர்ரம் மாதம் 10ல் நீங்கள் நோன்பு வைக்கணும்னு மார்க்க ரீதியாக ரசூலுல்லாஹ் வந்து புதுசாக சொல்லி கொடுத்து அந்த வேலையை செய்யவும் இல்லை. வேறு எப்படி அந்த நோன்பு வைக்கிறாங்க? அந்த மக்கத்து அரபுகள் இடத்துல ஒரு பழக்கம் இருக்கிறது.
முஹர்ரம் மாதம் பத்தாவது நாள் நோன்பு வைக்கக்கூடிய பழக்கம் மக்கமா நகரத்தில் இருக்கிற அரபியர்களிடத்துல இருந்துச்சு. அவங்க வச்சுக்கிட்டு வந்த தொடர்ச்சியாகத்தான் ரசூல் தான் வைக்கிறாங்க. அவங்க ஏன் வச்சாங்கன்னா அதுவும் ஹதீஸில் வருது, காண துஸ்தரு ஃபீஹில் காபா, அந்த நாளில் தான் காபாவுக்கு திரை போடப்படும். காபாவுக்கு ஒரு துணி போடுவாங்கல்ல, அந்த துணியை மாத்துறது வந்து முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாள் தான் நடக்கும். அந்த பத்தாவது நாள் எல்லாரும் நோன்பு வச்சு அந்த காரியத்தை அனுஷ்டிக்கணுங்கிற ஒரு பழக்கம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அந்த பழக்கத்தினுடைய தொடர்ச்சியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் மக்காவில் இருக்கும்போது அந்த நோன்பை நோற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு மக்காவில் இருந்தவர்கள் மதினா வந்ததுக்கு பிறகு அதே நோன்பை அப்படியே தொடர்ச்சியாக வைத்துக்கொண்டே இருக்கிறாங்க. வைத்துக்கொண்டே இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டுருச்சு. ரமலான் நோன்பு கடமையான உடனே சொல்கிறாங்க, ஒமன் ஷா அய்ய சுமஹு ஃபல் யசுமுஹு, ரமலான் நோன்பு கடமையாயிடுச்சு, இனிமேல் இந்த ஆஷுராவுடைய நோன்பை பொறுத்த வரைக்கும் உங்களில் யார் நோன்பு வைக்கணும்னு விரும்புகிறாரோ அவர் நோன்பு வைத்து கொள்ளட்டும். ஓமன் ஷா எத்துருக்கஹு ஃபல் எத்துருக்குஹு, உங்களில் யார் இந்த ஆஷுராவுடைய நோன்பை வைக்க வேணாம் விடணும்னு விரும்புகிறாரோ விட்டுக்கொள்ளட்டும். இது கடமை இல்லைங்கிற கருத்தை சொல்லிவிட்டாங்க. கடமைலாம் இல்லை, விரும்புனா வச்சுக்க, விரும்பாட்டி வைக்க வேண்டாம். பத்தாவது நாள் தான் பேசுகிறாங்க, ஒம்பது பிரச்சனை இல்லை. பத்து அங்கே பத்தில் வச்சாங்க, மதினா கொந்த பூசணியை பத்தில் வைக்கிறாங்க, ரமலான் கடமையாகுது, ஆன உடனே விரும்புனா வச்சுக்கோங்க, ஆஷுராவை விரும்பாட்டி வைக்காமல் விட்டுருங்க என்று சட்டத்தை சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி அந்த பத்தாவது நாளில் நோன்பு வைத்து கொண்டிருக்கிற அந்த உபரியாக வைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த காலகட்டங்கள் எல்லாம் அந்த யூதர்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய மனோபக்குவத்தில் ரசூலாக இருந்தாங்க. அல்லாவிடமிருந்து ஒரு விஷயத்தில் கட்டளை வரல என்று சொன்னால், அல்லாஹ் எந்த ஒரு காரியத்தையாவது செய்யுங்கள் என்றோ அல்லது செய்யாதில்லை என்றோ எந்த ஒரு கட்டளையும் பிறப்பிக்கவில்லை என்று சொன்னால், அப்போ அவங்க விருப்பப்படி செய்து கொள்ள வேண்டிய மாதிரி சில காரியங்கள் இருக்கும்ல, அதில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யூதர்கள் எதை செய்கிறாங்களோ அதுக்கு ஒப்பாக செய்வோமே, அவங்க செய்கிற மாதிரி நம்மளும் செஞ்சுக்குவோமே, ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு நெருக்கம் ஏற்படுமே என்ற அந்த ஒரு பிரியத்தை வளர்க்கின்ற நோக்கத்தில் யூதர்கள் விஷயத்தில் ரொம்ப நெருங்கி போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க செய்கிற மாதிரி காரியத்தை ரசூல் தான் செய்து கொண்டே இருந்தாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டே அவருடைய காலம் வந்து போய்கிட்டே இருக்குது. இதுக்கு பல நிகழ்ச்சிகள், பல விஷயங்கள் இது மாதிரி ஒப்பாக நடந்திருக்கிறான். ஒன்றுமே அல்லாஹ்விடம் இருந்து ஒன்றும் சொல்லப்படலை அப்படின்னா அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிவா யூதர்களுக்கு ஒப்பாகவே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. உதாரணமாக சொல்லதாக இருந்தால் இந்த தலைமுடியை கூட சொல்லலாம். தலைமுடியை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நெத்தியில் இப்படி தொங்க விட்டுருப்பாங்க, நெத்தியில் இப்படி தொங்க விட்டு அந்த தலைமுடியை வந்து அலங்காரம் செஞ்சுருப்பாங்க. இது யாருடைய பழக்கம்னா யூதர்களுடைய பழக்கம். யூதர்கள் தலைமுடியை அப்படி நெற்றியில் சுருள் விடுற மாதிரி அப்படி ஒரு ஒரு அழகுக்கு விடுற மாதிரியாக நெத்தியில் தொங்க விடுற பழக்கம் இருந்துச்சு. இணைகரிப்பிக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வகிடெடுத்து நடுவில் அப்படி வகிடெடுத்து ரெண்டு பக்கமும் அப்படி சீவி விடக்கூடிய அந்த பழக்கத்தில் இருந்துச்சு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதர்களுக்கு ஒப்பாக நடக்கிற விதத்தில் அது மாதிரியாக தலைமுடியை வந்து நெத்தியில் படர விட்டுருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, இது மாதிரி கொஞ்சம் காலம் யூதர்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய அந்த காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதுக்கு பிறகு அடுத்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. என்ன ஸ்டாண்டுனா, யூதர்கள் விஷயத்தில் கடுமையை காட்டக்கூடிய ஒரு ஸ்டாண்டு அடுத்த நிலைக்கு மாறுறாங்க. அது 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 கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரண நேரத்துக்கு நெருக்கமான காலகட்டம். அந்த காலகட்டத்தில் எல்லா ஸ்டாண்டுமே யூதர்களுக்கு எதிராக, அவங்களுக்கு மாற்றம் செய்யணும், அதில் சில அரசியல் ரீதியான நடவடிக்கைகள், மார்க்க ரீதியாக ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட உடனே அவனுக்கு நமக்கும் இடையில் ஒரு பெரிய வித்தியாசம் வேறுபாடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை பிரித்து காட்டுகிற விதமாக ஒவ்வொரு ஆக்ஷன்லையும் நாம் தெளிவாக நம்மளை பிரித்து காட்டக்கூடிய காரியம் செய்யுங்க அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க. அப்படி ஆர்டர் போட்டுக்கிட்டே வரும்பொழுது தான் ஒன்று ஒன்றுலேயும் ஆர்டர் போடுறாங்க. உதாரணமாக தொழுகையில் யூதர்களை பார்க்குறாங்க, யூதர்கள் வந்து தொழும்போது செருப்பு போட்டு தொழ மாட்டாங்க, செருப்பு போட்டு தொழுகிறது அவங்க பாவமாக நினைக்கிறாங்க. ரசூல் தான் ஆர்டர் போடுறாங்க, காலிஃபுல் யஹூத், யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள், லா யுஸல்லூன ஃபீ ஆலிஹிம், அவர்கள் தங்களுடைய செருப்பு கால்களோடு தொழுவதில்லை, அது என்ன ஒரு பெரிய பாவம் நினைக்கிறாங்க, அவங்களுக்கு மாற்றம் செய்வதற்காண்டியாவது நீங்கள் செருப்பு காலோடு தொழுவுங்க. அதுக்கான இப்போ நம்ம பள்ளிவாசலில் போய் தொழுதுறணும்னு விளங்கி கொள்ளக்கூடாது. இப்போ நம்முடைய அப்போ வந்து மண்தரையாக இருந்துச்சு, அது அந்த அசுத்தங்கள் வந்து மண்ணோடு மண்ணாக கலந்து போகக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. இன்றைக்கி பள்ளிவாசல்கள் எல்லாம் சுத்தப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில்
நாம் அழுக்கு கால்களோடு அழுக்கு செருப்பு கொண்டு போய் பள்ளிவாசலில் கொண்டு போய் வச்சுட்டு அதை அசுத்தப்படுத்திடக்கூடாது. அது மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ரசூலாக எடுக்கிறாங்க. ஒன்று ஒன்றும் இப்படி சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அது மாதிரி தலைமுடி நரைமுடி இருக்கிறது, நரைமுடிக்கு வந்து சாயம் பூசுங்கள், ஏன்னா யூதர்களுக்கு மாற்றம் செய்கிறதுக்காக அவங்க அதை பாவம்னு நினைக்கிறாங்க. நீங்கள் நரைமுடிக்கு சாயம் பூசுங்கன்னு இப்படி ஒன் பை ஒன்றாக அவங்க எதையெல்லாம் செய்கிறாங்களோ அதில் தனித்து காட்டுகிற விதமாக மாற்றம் செய்யக்கூடிய ஆர்டர்கள் ரசூலாவிடமிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி ரசூலா சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு கூட்டத்தை ஃபாலோ பண்ணுவீங்க, இல்லை தர்க்க புண்ண சொன்ன மண்கான கபலக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு என்னுடைய அடிச்சுவட்டில் நீங்கள் போவீங்க, சிபிரம் பி சிபிரின், திராம் பி திராம், ஜானுக்கு ஜான், முளத்துக்கு முளம், அவர்கள் எப்படி போனாங்களோ அதே ரூட்டில் நீங்களும் போவீங்க. அவங்க ஒரு உடம்பு பொந்துக்குள்ளே போய் அவங்க கையை விட்டாங்கன்னா நீங்களும் கொண்டு போய் கையை விடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றது மாதிரி அந்த ஃபாலோ பண்ணக்கூடிய மற்றவங்களுடைய செயல்பாடுகளை பின்பற்றக்கூடியது ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிற விதமாக சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே யாரை பார்த்து சொல்கிறீங்க, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையுமா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வேறு யார், அவங்கள தான், அது அது நல்ல பழக்கம் கிடையாது, அவங்கள தான் நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணுவீங்கன்ற மாதிரி அதை அவங்கள ஃபாலோ பண்ணாதீங்க என்ற விதமான போதனைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ரெண்டாவது ஸ்டாண்டு எடுத்த நேரத்தில் தான் இந்த செய்தி வருது. இந்த செய்தி நீங்கள் வந்து எல்லாத்தையும் மாற்றணும் சொல்கிறீங்க, வேறுபட்டு நிற்கணுங்கிறீங்க, அப்போ அவங்களும் பத்தில் நோன்பு வைக்கிறாங்களே, ஏற்கனவே நோன்பு வச்சது ரசூலாவுக்கு தெரியும், ஏற்கனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சிருந்தால் கூட எந்த ஆர்டரும் பண்ணலை. ஏன் பண்ணலைன்னா அவங்களுக்கு நமக்கு நெருக்கமாக இருக்கட்டுமேனு போய்கிட்டு இருக்கிறாங்க. யூதர்கள் ஆரம்பத்திலே முஹர்ரம்பத்தில் நோன்பு வைக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து வரும்போது முஹர்ரம்பத்தில் நோன்பு வைக்கிறாங்க. அப்போது ஒரு வித்தியாசம் காட்டலை, அவங்களுக்கு நம்மளுக்கு நெருக்கமாக இருக்கட்டுமேன்னு அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பிறகு பிற்காலத்தில் நபீல் நாயத்துடைய அந்த நிலைமை அந்த யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று மாற்றிக்கொண்டதற்கு பிறகு அப்போ ஒரு மாற்றம் செஞ்சு தான் ஆகணும், இப்போ தான் நம்முடைய நிலைப்பாடை மாற்றிக்கொண்டோமேனு வரும்பொழுது தான் அப்போ ரசூலுல்லாஹ் ஆர்டர் போடுறாங்க, அவங்க பத்தில் நோன்பு வைக்கிறாங்கல்ல நம்ம மாத்துறதா இருந்தால் நாம் அடுத்த வருஷம் ஒம்பதுலேருந்து வைப்போம், இந்த வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு, வாய்ப்பு இருந்தால் வச்சுருந்துருப்பாங்க, அந்த வருஷம் கடந்துருச்சு, ஒம்பதில் வைப்பதற்குடைய நாளை தாண்டிட்டு தான் இது பேசுகிறாங்கன்றது இந்த ஹதீஸுடைய வாசகத்திலிருந்தே விளங்குகிறது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் அடுத்த வருஷம் லையின் பக்கைத்து இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நான் உயிரோடு இருந்தால் லா சூமன் அல் யௌம தாசிய, அடுத்த வருஷம் நான் ஒம்பதாவது நாளும் சேர்த்து நோன்பு வைப்பேன், ஒம்பது பத்து, அவன் பத்து மட்டும் வைப்பாங்க நாம் ஒம்பது பத்து சேர்த்து வைப்போம் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கருத்தை சொல்கிறாங்க. ஆனால் ரெண்டு அடுத்த வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இல்லை. அப்போ இதில் இந்த நோன்பு சம்பந்தமாக விளங்கிக் கொள்ளக்கூடிய செய்தியில் நோன்பு என்பது முதல்ல ரசூல்லா வச்சது, மக்காவில் இருக்கும்போது வச்சது, மதினாவில் வந்து ஆரம்ப காலத்தில் வச்சது, அதற்கான காரணம் என்பது வேறு. மக்காவில் வச்சதுக்கான காரணம் அங்கே வந்து அந்த காபாவுக்கு திரை போடப்படுகிறதுங்கிற அந்த காரணத்தினால வச்சாங்க, மதினாவுக்கு வச்சதுக்கு பிறகு அதை தொடர்ந்தாங்க, தொடர்றதுக்கான காரணத்தில் இன்னொரு காரணம் யூதர்களுக்கு நெருக்கமாக இருந்துட்டு போகிறதுங்கிற அந்த கோணத்தில் அதை தொடர்ந்தாங்க. அதற்கு பிறகு அவங்க அதிலிருந்து மாறினார்கள், மாறுபட்டு ஒரு ஸ்டாண்டை எடுத்தாங்க, அதனால தான் வித்தியாசம் பண்ணுறதுக்காக வேண்டிய ஒன்பதாவது நாள் சேர்த்து வைக்கிறதா சொன்னாங்க, அது யூதர்களுக்கு மாற்றம் செய்யணுங்கிற அந்த கோணத்தில் செஞ்சாங்க. அது செய்யும்போது கூட எப்படி சொன்னாங்க, அந்த யூதர்கள் வந்து இந்த காரணத்துக்காக வேண்டி வைக்கிறோம், மூசா நபி காப்பாற்றப்பட்டதுக்கு வைக்கிறோம்னு சொன்னோடனே நாங்கள் அதை விட ரொம்ப மூசா விஷயத்தை தகுதியானவங்க, அவருக்கு நன்றி செலுத்துறதுக்கு, அவருக்கு காப்பாற்றப்பட்டதுக்காக வேண்டி அல்லாவுக்கு நன்றி செலுத்துறதுக்கு நாங்கள் தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு அதை சொல்லித்தான் சொன்னதுனால காரணம் இதுதான், மூசா அலைஹி ஸலாத்துக்கு நன்றி செலுத்துதலுக்கு பிற்காலத்தில் உள்ள காரணம் என்பதை சேர்த்து புரிந்து கொண்டால் அதிலே முரண்பாடுகள் கிடையாது. அப்போ அந்த விஷயத்தையும் விலகி கொள்ள வேண்டும். மொஹர்ரம் மாதத்தில் நாம் ஒரு நமக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, நோன்பு சுன்னத்தாக ஆக்கி தரப்பட்டிருக்கிறது என்பதை விளங்கி நாம் ஒம்பது பத்தில் நோன்பு வைக்கணும். இப்போ ஒம்பது பத்து எப்போ, இந்த இந்த மாதம் நம்ம நோன்பு வைக்கணுமே, என்றைக்கு இந்த முஹர்ரத்தில் ஒன்பதாவது நாள் பத்தாவது நாள் வருகிறது என்று சொன்னால், கடந்த செவ்வாய்க்கிழமை ஏழாம் தேதி தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக பிறை பார்க்கப்பட்டது. அப்போ பிறை பார்க்க ஏழாம் தேதி பிறை பார்க்கப்பட்ட அடிப்படையில் எதிர்வரக்கூடிய பதினாறாம் தேதியும் பதினேழாம் தேதியும் ரெண்டு நாளும் ஒம்பது முஹர்ரம் மாதத்துடைய ஒம்பது பத்து வருகிறது, வியாழன் வெள்ளி, அதாவது இன்றைக்கி இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த இரவனுடைய இரவில் சகர் வச்சிட வேண்டியதான். இந்த தொடர்ந்து வரக்கூடிய பகலில் நோன்பு இருக்கணும், அதனை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த இரவில் வெள்ளிக்கிழமையினுடைய இரவில் அப்பமும் சகர் வச்சு வெள்ளிக்கிழமை பகலிலேயும் நோன்பு இருக்கணும். இது வந்து முஹர்ரம் மாதத்தினுடைய ரெண்டு சுன்னத்தான நோன்பு. இந்த நாளில் நோன்பு இருக்கிறத பற்றி பல நன்மைகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த ரமலான் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் முஹர்ரம் மாதத்தில் யார் நோன்பு இருக்கிறாரோ அவர் வந்து கடந்த ஒரு வருடங்கள்
செய்த பாவங்கள் அல்லாவிடத்தில் மன்னிக்கப்படுகிறது. எத்தனையோ சின்ன சின்ன பாவங்களை செஞ்சுருப்போம், அது அல்லாவிடத்தில் பெண்டிங் ஆகிருக்கும். இது மாதிரியான சில நல்லறங்கள் வழியாக அல்லாஹ் அதை அழித்து நம்மளை பரிசுத்தப்படுத்துவான். அந்த நன்மையை எதிர்பார்த்தவர்களாக எதிர்வரக்கூடிய நாட்களில் இன்றும் நாளையும் நாம் நோன்பிருப்போம். மேலும் இதிலே தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இந்த முஹர்ரம் மாதத்தில் 9-10 நோன்பு வைக்கணும்னு நாம் சொல்கிறோம்ல, ஆனால் சில ஹதீஸுகளை பார்த்தால் முஹர்ரம் 10 முந்தைய நாளோ அல்லது பிந்தைய நாளோ அப்படி வைப்போம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக அகமது மாதிரியான ஹதீஸ் நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. 9 நாள் பிந்த நாள்னா 10-11 கருத்து வரும். 9-10 வச்சாலும் வச்சுக்கலாம், அல்லது 10-11 வச்சாலும் வைத்துக் கொள்ளலாம் என்ற கருத்து வருகிறது. அந்த கருத்துப்பட வரக்கூடிய ஹதீஸ் ஏற்கத்தகுந்த ஹதீஸ் இல்லை. அறிவிப்பாளர் தொடரில் பலகீனம் இருக்கிற காரணத்தினால் ஆதாரபூர்வமான செய்தி இல்லை. எனவே 9-10 என்ற அடிப்படையில் உள்ளது தான் ஆதாரபூர்வமாக இருக்கிறது. அதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய கூடுதல் செய்தி. இன்னொரு செய்தி என்னவென்றால், வெள்ளிக்கிழமையில் குறிப்பாக நோன்பு இருப்பதை ரசூலுல்லாஹ் தடுத்துருக்கிறாங்க. இப்போ நாம் வெள்ளிக்கிழமையில் நோன்பு வைக்கிற மாதிரி இருக்குதே, ரமலான் அல்லாத நாட்களில் வைக்கக்கூடிய நோன்பில் வெள்ளிக்கிழமை நீங்கள் நோன்பு வைக்காதீங்கன்னு தடை இருக்கிறது. அப்போ இந்த நோன்பு வெள்ளிக்கிழமையில் வைக்கிற மாதிரி இருக்குதே என்று கேட்குறாங்க. இந்த வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கக்கூடாது என்பதற்குரிய சரியான சட்டம் என்னென்னா, வெள்ளிக்கிழமையை மாத்திரம் தனியாக தேர்ந்தெடுத்து நன்மை என்ற கோணத்தில் வைக்கக்கூடாது. இந்த வெள்ளிக்கிழமைக்கு சிறப்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வெள்ளிக்கிழமையை மட்டும் தனித்து வைக்கக்கூடாது. அதற்கு முந்தைய நாளையோ பிந்தைய நாளையோ சேர்த்து வைப்பதை ரசூலுல்லாஹ் தடுக்கலை. வியாழன் வெள்ளின்னு வைத்துக் கொள்ளலாம், அல்லது வெள்ளி சனின்னு வைத்துக் கொள்ளலாம். அதுக்கு பொதுவாக மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, அதுவும் குற்றம் இல்லை. அது அல்லாமல் நாம் ரெகுலராக நோக்கக்கூடிய நோன்பு இது மாதிரியான ஒரு கிழமையில் வெள்ளிக்கிழமையில் வந்தால் அதை வைக்கிறது தப்பு கிடையாது. வெள்ளிக்கிழமை நாம தேர்வு செஞ்சு அது தனித்து வைக்கிறது தான் குற்றமே ஒழிய, முன்பின் நாட்களோடு சேர்த்து வைப்பதும் தவறு இல்லை என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். முஹர்ரம் மாதத்தை எப்படி பேண வேண்டுமோ அந்த அடிப்படையில் பேணுமோ, இது மாதிரியான மூட நம்பிக்கையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனை சரியான முறையில் பின்பற்றி நடப்பதற்குரிய நல்ல வாய்ப்பினை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ்.